வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. காணி இல்லை, காவல்துறை இல்லை, இந்த அதிகார பகிர்வு எங்களுக்கு எதற்கு? இதுதான் இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் பிரதானமாக எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிபீடத்தில் ஏறிய பொழுது தமிழர்களுக்கான தீர்வை என்னுடைய ஆட்சி காலத்தில், அதாவது சுதந்திர தின விழாவிற்குள் கொண்டு வருவேன் என்று அறிவித்தார். அதன் பின்பு அவர் பல தமிழ் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசிய விவரங்களை குறித்தெல்லாம் நாம் நிறைய காணொலிகளில் பேசிவிட்டோம். எனவே மீண்டும் மீண்டும் அதை குறித்து பேசுவது என்பது நேர விரைய செயல். ஆயினும் ஐயா சம்பந்தன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் ரணில் விக்ரமசிங்கேயை தனியாக சந்திக்கின்றார்கள். அப்படி தனியாக சந்திக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார். இவர்கள் கேட்டதற்கு அவர் உறுதி கொடுத்தார் என்பதுதான் செய்தி. இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? எங்களுடைய மக்களுக்கு காணி, அதாவது மாகாண உரிமை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் காணி உரிமையும் காவல்துறை உரிமையும் எங்களுக்கு மாகாணத்திற்கு கொடுத்து விடுங்கள் என்று குறிப்பிட்டு கேட்கிறார்கள். உடனே ரணில் விக்ரமசிங்கே நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்றும் அறிவித்து விடுகிறார். இது அன்றைய சூழலில் பத்திரிகைகளில் இது செய்திகளாக வெளிவந்தது. எனவே தமிழர்களுடைய தீர்வுக்கான ஒரு களத்தை மிக தெளிவாக ரணில் விக்ரமசிங்கே எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் அப்பொழுது செய்திகள் உலா வந்து கொண்டு இருந்தன. ஆனால் அதன் பின்பு நடந்த அதிரடி மாற்றங்களில் இப்பொழுது காணியும் இல்லை, காவல்துறையும் இல்லை, ஆனால் தமிழர்களுக்கான விடிவு எழுதப்படும் என்று ரணில் விக்ரமசிங்கே கருத்துக்களை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார். இந்த கருத்துகள் அவர் எடுத்து வைக்க இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய கருத்துகளுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் பதிவாகி கொண்டு இருக்கின்றன. காரணம், தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது தமிழர்கள். ஆயினும் ஒரு ஆட்சியாளர் என்கின்ற முறையில் ரணில் விக்ரமசிங்கே இதற்கான தீர்வை எழுதட்டும் என்றுதான் தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் தமிழர்களுடைய விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய அரசியலை நிலைப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாரா என்கின்ற சர்ச்சைகள் எழும்ப தொடங்கிவிட்டன. இந்த சூழலில்தான் இப்பொழுது யாழ் பகுதியில் விஜயம் செய்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது நெல் கொள்முதல் விடயங்களில் அதற்கு நிர்ணய விலை என்றும் மானிய விலை என்றும் அந்த நெல் விடயத்திற்கு நாங்கள் நிதி கொடுத்து அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குவோம் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இது தமிழர்களிடத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்கிறது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அல்லது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். அதாவது விவசாயத்தில் தங்களுடைய முதலீடுகளை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இது என்று கூட பலர் அங்கு கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். டக்ளஸ் தேவானந்தம் அவர்களுடைய முயற்சியில்தான் இந்த விடயங்கள் அரங்கேறியது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே தமிழர்களுக்கான தீர்வு இதுதான் என்பதை நிலைநிறுத்தி தெளிவாக பேசியிருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் பல இடங்களில் எழும்பியிருக்கிறது. அப்படி எழும்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதிலை ரணில் விக்ரமசிங்கேயின் ஆட்சிக்காரர்கள் எடுத்து வைக்கவில்லை. இதுவரை இரண்டு பைத்தியங்கள் கத்திக்கொண்டிருந்தார்கள். ஒருவர் விமல் வீரவன்சா, இன்னொன்று சரத் வீரசேகரா. இப்பொழுது சரத் பொன்சேகா கத்த ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு காணியும் காவல்துறையும் வேண்டுமென்றால் நீங்கள் இங்கிலாந்திற்கோ அல்லது வேறு நாட்டிற்கோ சென்று நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இது எங்களுடைய மண், எனவே நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் இங்கு நடைபெறும் என்று இப்பொழுது சரத் பொன்சேகா கத்த ஆரம்பித்திருக்கிறார். எனவே இப்பொழுது சிங்கள தலைவர்களை பொறுத்த மட்டில் பைத்தியங்களின் எண்ணிக்கையை அவர்கள் கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்று போராட்டம் நடைபெற்று கைது செய்யப்படுகிறார்கள். தமிழர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது, கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்கின்ற விடயம் தெரிந்த பொழுது அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழர்கள் மத்தியில் எழும்பியிருந்தது. ஆனால் அதற்கான போராட்ட களங்கள் உருவாகப்படவில்லை. இன்று அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற பிணையில் வெளிவந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் யாழ் கலாச்சார மையத்தை திறந்து வைத்து விட்டு பேசிய ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அழுத்தமாக பதிவிடுகிறார். தமிழர்களுடைய விடயங்களை குறித்த ஒரு தெளிவான
முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கான களத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே யாரும் அதை அழித்துவிடக்கூடிய முயற்சிகளில் இறங்கிவிடாதீர்கள். இந்த மண் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று அவர் கருத்துக்களை குறிப்பிடுகிறார். ஒரு அதிபராக அவருடைய கருத்துகள் ஏற்புடைய ஒரு கருத்துகளாக இருக்கிறது என்று கூட கொள்ளலாம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்த இந்தியாவின் உயர் அதிகாரிகள் என்ன விடயங்களை குறித்து பேசினார்கள், அல்லது இந்தியாவின் உயர் தலைவர்கள் எதனை முதன்மையாக எடுத்து வைத்தார்கள் என்கின்ற கேள்விகள் பல இடங்களில் எழும்புகின்றன. தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற விடயத்தை குறித்து பேசுகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்த தமிழ் ஈழத்தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் அங்கு என்ன பேசினார்கள், அங்கு என்ன நடந்தது என்பது ஒரு மறைபொருளாகவே இருந்தது. ஆயினும் தமிழர்களுக்கான விடயத்தை நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று வெளியே வந்து சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேயிடம் என்ன கோட்பாடுகளை பேசினார்கள் என்பது வெளிவரவில்லை. இப்பொழுது ஒரு கருத்தை குறித்து பேசுகிறோம் என்றால் அந்த கருத்தை மையப்படுத்திய ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் வாயிலாகத்தான் கட்சிகள் போய் பேசும். ஆனால் தமிழ் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்த பொழுது எந்த தீர்மானத்தை வைத்து கொண்டு பயணித்தார்கள் என்பது கேள்விக்குறி. எனவே ரணில் விக்ரமசிங்கேக்கு தமிழ் கட்சிகள் கொடுத்த உத்தரவாதம் என்ன, தமிழ் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கேக்கு கொடுத்த உத்தரவாதம் என்ன என்கின்ற இருபொருள் கேள்விகள் எழும்பின. அதற்கான விடைகள் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் தமிழகத்திலிருந்து மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் சார்பாக இரண்டு தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு தலைவர்கள் நினைத்தால் ஈழத்தமிழர்களுக்கான விடயத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது சில விடயங்களை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இவர்களால் கொடுக்கப்படுகின்ற அழுத்தத்தின் காரணமாக இந்திய அரசு வேறொரு கோணத்தில் சிந்திப்பதற்கான ஒரு களம் உருவாகும் என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லை. இதுவரை தமிழர்கள் விடயத்தில் இதுபோன்ற ஒரு தீவிர நடவடிக்கைகள், தீவிர ஒரு பார்வையை இந்திய அரசாங்கம் செலுத்தி பல காலங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது தொடர்ச்சியாக 6 மாதங்களாக தமிழர்கள் விடயத்தை குறித்த ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்திய அரசாங்கத்தின் சார்பில் அது எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே இந்திய அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உயரதிகாரிகள் தமிழர்களுக்கான தீர்வை குறித்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை பலரிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடினால் அவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள், கண்டிப்பாக பேசப்படும் என்று. ஆனால் பேசினார்களா என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. நமக்கு கிடைத்த தகவலின்படி ரணில் விக்ரமசிங்கேயிடம் இந்தியாவின் உயர் தலைவர்கள் பேசிய தகவல்களின் அடிப்படை என்னவென்றால், இதுவரை தமிழர்களுக்கான எந்த விடயங்களையும் தெளிவான ஒரு முயற்சிகளை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுக்கவில்லை. ஆனால் இனி அதுபோன்ற ஒரு நடவடிக்கைகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும், தமிழர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து அந்த தேவைகளுக்கு ஒப்ப அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும், அதற்கு ரணில் விக்ரமசிங்கே கூடிய விரைவில் தமிழர்களுக்கான தீர்வை நான் எழுதுவதற்கான முயற்சியை எடுத்து விடுவேன், அந்த வெற்றி விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வர வேண்டும் என்று தெரிவித்ததாகவும் செய்திகள் வருகின்றன. ஆனால் தற்பொழுது பல தமிழ் சொந்தங்களிடம் நாம் கருத்துக்களை கேட்டோம். பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் இன்றைய சூழலில் இந்தியாவின் அணுகுமுறையை ஏற்கிறார்கள். இந்தியா பரவாயில்லை, ஒரு பெரிய நீண்ட காலத்திற்கு பின்பு தமிழர்கள் விடயங்களை குறித்து பேச தொடங்கி இருக்கிறது என்று அவர்கள் ஒரு சின்ன மகிழ்வை அடைகிறார்கள். ஆனால் இந்த மகிழ்வு நிரந்தரமாக இருக்குமா என்றால் அது இந்தியாவின் கையில் இருக்கிறது. முன்பு செய்தது போல தமிழர்களை நம்ப வைத்து அவர்களை அழிக்கக்கூடிய விடயத்தை இனியும் இந்தியா செய்தால் இன்று கொஞ்சம் போல மலர்ந்திருக்கக்கூடிய அந்த புன்னகை, இந்தியாவின் மீது மலர்ந்திருக்கக்கூடிய அந்த புன்னகை பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்கிறார்கள். இன்னும் பெரும்பாலான தமிழ் சொந்தங்களிடம் ஒரு வருத்தம் இருக்கிறது. எங்கள் மண்ணை குறித்து பேச வேண்டியவர்கள் எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களிடம் ஒரு இணக்கம் இல்லை.
அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளை மனதில் வைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கு உதவுங்கள் என்று எப்படி கேட்க முடியும் என்ற கருத்தையும் வைக்கிறார்கள். இன்றைய சூழலில் தமிழர்களுக்கான விடிவை எழுத வேண்டிய களம் மிக பிரகாசமாக அமைந்திருக்கிறது. இதை கொண்டு செல்ல வேண்டியது இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் தான், அதாவது இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் என்ன கோணத்தில் பயணிக்க இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஈழத்தில் தமிழர்களுடைய விடிவு அமையும் என்பதாகத்தான் இப்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தகவல்களாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.